¿verdad? ஒன்றிய கவுன்சிலர் திருமதி சுசீலா சிவகுமார் அவர்களை கிராமமொழி புரட்சியினுடைய தலைவர் சகோதரி திருமதி திலகவதி ராமசாமி அவர்களை புண்ணியவாடி ஊராட்சியினுடைய தலைவர் சகோதரர் பன்னீர்செல்வம் அவர்களை காளிப்பாளையம் ஊராட்சி தலைவர் சகோதரர் பாலசாமி அவர்களை மூலனூர் வடக்கு ஒன்றிய துணை தலைவர் ஐயா முத்துக்குமார் அவர்களை முன்னாள் பேரூர் கழக செயலாளர் கிரேத்தர் சுப்பிரமணியம் அவர்களை மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கும் அவைத்தலைவர் அவைத்தலைவர் அண்ணன் ராஜு அவர்களை திரு அமராவதி சக்கரவாளியுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் செல்லப்பன் அவர்களை திரு பி கே ராஜு அவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் சகோதரர் ருத்ரகுமார் அவர்களை திரு கருப்புசாமி அவர்களை மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கும் செல்லமுத்து அவர்களை வருகை புரிந்திருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து சகோதரர்களை திரு ஆதிக்க அவர்களை மற்றும் இன்று வருகை கொண்டிருக்கும் அனைத்து சொந்தங்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரை சொல்லணுன்றது ஆசை எனக்கு, ஆனால் நேரம் இருக்கிறது. அது இல்லாமல் முதல் முறையாக சந்திக்கிறோம். அடுத்த முறை சந்திக்கும் பொழுது உங்களுடைய அத்தனை பேர் பேரும் எனக்கு பாதிப்பாகிடும், அத்தனை பேருடைய பேரும் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொருத்தருமே கஷ்டப்பட்டு தங்களுடைய கட்சியை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருவருமே தங்களுடைய பேரை சொல்லணும்னு எதிர்பார்க்கிறது அவர்களுடைய உரிமை. அதனால் நிச்சயமாக சில பேர் விட்டு போயிருக்கலாம், அவர்கள்லாம் விட்டு போனவங்க தயவு செய்து மன்னிக்கணும். நாம் அனைவரும் நம்மளுடைய இலக்கு நம்மளுடைய எண்ணம் எல்லாமே தாராபுரத்தினுடைய வளர்ச்சி, தாராபுரத்தினுடைய டெவலப்மெண்ட், தாராபுரத்தினுடைய மேம்பாடு, இதை மட்டும்தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்க முடியும். அண்ணன் நமக்கு முன்னாடி பேசினவங்கெல்லாம் சொன்னாங்க, 1970 பிறகு சட்டமன்றத்தில் நம்மளுடைய குரல் ஓங்கி ஒழிக்கல, நம்மளுடைய கோரிக்கைகள் அங்கே சரியாக பேச முடியல அப்படின்ட்டு மிகவும் வருத்தத்தோடு சொன்னாங்க. நிச்சயமாக இப்போ மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், மத்திய அரசு மத்திய அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும், துணை முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இணைந்து சிறப்பான ஆட்சியை தமிழகத்தில் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மத்திய இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அம்மா அவர்களுடைய நல்ல ஆசையுடன் தமிழகத்தில் கடந்த அம்மா அவர்களுடைய இறப்புக்கு பிறகு தமிழக அரசாங்கத்திற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய மூலம் பல்வேறு நல்ல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்குமே நமக்கு தெரியும், அப்படி நல்ல திட்டங்கள் தொடரணும். நம்ம ஊருக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களும் மாநில அரசாங்கத்தினுடைய திட்டங்களும் சரியாக கொண்டு வர முடியும். ஏற்கனவே இங்கே ரயில் பாதை பிரச்சனை ரொம்ப காலமாக நம்ம பகுதியில் இருக்கிறத சொல்லியிருந்தாங்க. அதே போல் ஒரு மகளிர் கல்லூரி வேணும்ன்ற சொல்லியிருந்தாங்க. நம்ம இந்த மூலனூர் பகுதி அதிக விவசாயிகள் நிறைந்த பகுதி, நமக்கு விவசாயிகள் எல்லாருமே உங்களுக்கு தெரியும். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி 6000 ரூபா நம்ம அக்கௌண்ட்டுக்கே போடுறாரு இல்லையா, விவசாயிகளுக்கு 6000 ரூபா நம்ம அக்கௌண்ட்லேயே போடுறார். அதே போல் நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணாங்க, விவசாய கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் விவசாயத்திற்காக வைத்த கோல்டு ஸ்டோரேஜுக்கு வந்து நம்ம கொண்டு வர முடியும், அதுவும் மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. அதாவது குளிர்சாதன கிடங்குகள் இதெல்லாமே நம்ம பகுதிக்கு கொண்டு வரும்போது முருங்கை பவுடர் பண்ண முடியும், முருங்கை இலையை பவுடர் பண்ண முடியும். அது நம்மளுடைய பணிகள் இருக்கும், நாம் இணைந்து அந்த பணிகளை செய்வோம். அதே போல இன்னும் மிக முக்கியமான ஒரு கோரிக்கை எல்லாரும் சொன்னது அண்ணா எனக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, மூலனூரை வந்து தனி தாலுக்காவாக ஆக்கணும் அப்படின்றது நீண்ட நாள் கோரிக்கையா இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. ஏன்னா இங்கிருந்து ரொம்ப தூரம் போகணும் தாசில்தார் ஆபீஸுக்கு, இங்கிருந்து ஆர்ஐ பார்க்கணும்னா ரொம்ப தூரம் போகணும், இங்கிருந்து டிஎஸ்பி ஆபீஸ்னா ரொம்ப தூரம் போகணும் அப்படின்றது ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. அதனால மூலனூர் பகுதி மக்கள் ஒரு தாலுக்கா அறிவிக்கணும் அப்படின்றது அவர் நீண்ட நாள் கோரிக்கை. நிச்சயமாக நம்ம பிரியாரிட்டி கொடுத்து
முன்னுரிமை கொடுத்து மூலனூரை தாலுகாவாக்குவதற்காக சொல்லிக் கொடுக்கின்ற நம்முடைய ஒரே எண்ணம் வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. பக்கத்துல கரூர் நல்ல சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்கிறது. அதே மாதிரி விதைகள் இங்க வந்து நெல்லுக்கு விதைகள் விதை வந்து ஃபேமஸான நம்ம ஊர் மதாராபம் கண்ணுவழி விதை மருத்துவ பயிர் அதாவது மருத்துவ பயிருக்கு இங்க நிறைய விவசாயம் பண்ணி நம்ம ஏற்றுமதி பண்றோம். அந்த பயிர்களுக்கும் கூட நம்ம MSP மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அதை கொடுக்கறதுக்காக நாம் நடவடிக்கை எடுத்து அவர்களுடைய கோரிக்கையும் நாம் பிரதானமாக கோரிக்கையாக வச்சு அதையும் நிறைவேற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் நாம் எடுக்க முடியும் எடுக்கக்கூடும். நிச்சயமாக நாம் சொல்லுவதுதான் செய்வோம் செய்வதுதான் சொல்லுவோம். திராவிட முன்னேற்ற கழகத்து மாதிரி ஒரு போலியான அறிக்கையும் ஒரு பொய்யான அறிக்கையும் ஒரு பொருட்கள் அறிக்கையும் நாம் சொல்லுவது கிடையாது. நாம் சொல்லாததை செய்துவிட்டுதான் நாம் சொல்லுகிறோம். தமிழக அரசாங்கமாகட்டும் மத்திய அரசாங்கமாகட்டும் நாம் சொல்லாமையே செய்துகிறோம். ஆனால் சொல்லியதை உடனடியாக செய்கிறோம். அப்படிதான் நாம் என்ன வாக்குறுதிகள் கொடுக்கிறோமோ அந்த வாக்குறுதிகள் நிச்சயமாக நிறைவேற்றுவதற்கு முன்னுரிமையில அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்பதையும் நாம் மக்களிடத்தில் எடுத்து செல்வோம். இருக்கிற அதிகமான நண்பர்கள் நாம் ஊழியர்கள் நமக்கு இன்னும் நாட்கள் மிக குறைவான நாட்கள் இருக்கிறது. நாம் அனைவரும் காலங்கள் ரொம்ப குறுகிய காலங்களாக இருக்கிறதால் அனைவரும் நம்முடைய நேரத்தை அதிகமாக கொடுத்து நம்முடைய வெற்றியை ஏற்கனவே நேற்றைக்கு நீங்கள் எல்லாம் கொடுத்த வரவேற்பு நேற்றைக்கு வெற்றியை உறுதி செய்த வரவேற்பாக இருக்கிறது. வேலைப்பாடு என்பது அந்த வெற்றி வித்தியாசம் சொன்னாங்க நம்ம அவைத்தலைவர் அவர்கள் சொன்னாங்க 50,000 மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் வெற்றியை பெற வேண்டும் அதற்காக தான் நாம் பணிகளை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். நிச்சயமாக நம்முடைய வாக்கு வித்தியாசத்திற்காக உடனடியாக நாம் வெற்றி செய்ய வேண்டும் என உங்களுக்கு கேட்டுக்கொண்டு தாமரை சின்னம் நம்முடைய சின்னம் அம்மா அவர்களுடைய ஆசை பெற்ற சின்னம் புரட்சித் தலைவர் MGR அவர்களுடைய ஆசை பெற்ற சின்னம் மோடி ஐயா அவர்களுடைய சின்னம் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய சின்னம் அண்ணன் OPS அவர்களுடைய சின்னம் தாமரை சின்னம். நாம் மக்கள் மத்தியில் தாமரை சின்னத்தை அதிகமாக சொல்ல வேண்டும். தாமரை சின்னம் மக்களுக்கு சகோதரர் வெற்றிவேல் அவர்கள் உரையாற்றுவார்கள். இந்த கூட்டம் மிக குறுகிய காலத்தில் குறுகிய நேரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டதால்